ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டாக இருக்க இன்ட்ரோ வீடியோ எப்படி ஈஸியாக மேக் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியல தெளிவாக புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் பிக்ஸாட் ஆப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரீ ஃபயர் ப்ரொஃபைலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவைப்படுறத ஃபஸ்ட்டு எத்தனை கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எத்தனை இதை சேவ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க, கரெக்டாக வச்சு சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே உங்கள் ரேங்க்கு பேட்ச்லாம் தெரியுற மாதிரி க்ராப் பண்ணி கரெக்டாக சேவ் பண்ணிக்கோங்க. பண்ணுற மாதிரிங்க கரெக்டாக அந்த ஃப்ரீ கொடுத்து நம்மளுக்கு தேவைப்படுற வரைக்கும் கரெக்டாக பிஆர் ரேங்க் வரைக்கும் கீழே வந்து அந்த பேட்ச் வரைக்கும் அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்து கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிட்டு ஹைலைட் மோஷன் ஒரு ஆப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு உங்கள் ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்து ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சு பண்ணிக்கோங்க, வேறு அந்த கலர் வைக்காதீங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு க்ராப் பண்ண இமேஜை வந்து இதில் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த க்ராப் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு திரும்பி ப்ளஸ் கொடுத்து அந்த ரெக்டாங்குலர் ஆப்ஷனை கரெக்டாக கொடுங்க. ஃபஸ்ட்டு அதை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ண அழுத்திட்டு அந்த இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைஸ்ன்றது அதை டபுள் பின் அனுப்பிட்டிங்கன்னா ரெண்டாம் மாதிரிடம் நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு அந்த ரெக்டாங்குலர் ஷேப்பை அந்த பேர் கரெக்டாக மறைகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் கொடுத்துட்டு நம்ம அந்த பென்னு இருக்குது பார்த்திங்களா, பென்னை டச் பண்ணிங்க, பென்னை டச் பண்ணி நம்ம எந்த கலர் வேணுமோ அந்த பக்கம் அந்த அதை நவுத்திட்டு போயிட்டு அந்த கலர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துடணும். இப்போ பெண்ணில் ஓகே ஆகிட்டோன்னு ஓகே கொடுத்துட்டு பேக் அம்னா ஓகே ஆகிடும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த பேரே உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு 5 செகண்ட் வச்சு பண்ணுறேன். உங்களுக்கு 10 செகண்டு 15 செகண்ட் வேணுன்னா அது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மேலே பார்த்தீங்களா ஆரோமே காட்டுதான், அதை டச் பண்ணிட்டு நீங்கள் திரும்பி இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபாண்ட்டு இப்போ அந்த நேமோட ஃபாண்ட்டை வந்து திருப்பி இதில் டைப் பண்ணி கரெக்டாக ஓகே கொடுத்தோம். மேலே வந்து பிளாக் வெடிச்சு அதே இது ஃபாண்ட் வந்து நான் ஓகே கொடுத்தோம். நம்ம என்ன ஃபாண்ட்டு கேமில் வச்சோமோ அதே ஃபாண்ட் இதில் வச்சு ஓகே கொடுத்துட்டு திருப்பி அதேமாரி நான் பண்ணுற மாரி நீங்கள் என்ன பண்ணணும், அதேமாரி நம்ம சைஸுக்கு ஏற்ற மாரி நம்ம ஃபாண்ட்டு சைஸ் எந்த சைஸ் வச்சோமோ அதேமாரி நம்ம பேர் அந்த ஐ பட்டனுக்கு அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி நம்ம ஏற்ற மாரி செட் பண்ணிக்கணும். கரெக்டாக நம்ம என்னமாரி வச்சுருந்தோமோ அதேமாரி வச்சு செட் பண்ணிக்கணும். நீ பாருங்கள், நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி வைக்கிறேன்னு மட்டும் தெளிவாக பாருங்கள். நடு நடுவில் திடீர்னு திடீர்னு கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கும். வீடியோ ரொம்ப 20 நிமிஷம் கிட்டே போயிருந்தனால வந்து கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நான் எடிட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. திரும்பி இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டை டச் பண்ணுங்கள். ஃபாண்ட்டை டச் பண்ணுன்னா எஃபெக்ட் இருக்கும், அதில் ஆட் எஃபெக்ட் கொடுத்து ட்ராயிங் அண்ட் எஜ் அதை கொடுங்க. அதில் வந்து ட்ராயிங் ப்ராக்ரஸ்ன்னு இருக்க பாருங்கள், அதை கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் கொடுத்து விட்ருங்க. அதுக்கப்புறம் கீழே எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் எண்டை வந்து 0 வச்சு அந்த ப்ளஸ் பின்னை வச்சு பின் பண்ணுறங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து திருப்பியும் அந்த எண்டை வந்து 100 வச்சு நம்ம லாஸ்ட்னா ஒரு 5.43 உங்களுக்கு அதான் 5 மினிட்ஸ்னால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நேரம் நம்ம பேரை காட்டும், அப்போ வந்து பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராகும். எப்படி பண்ணுறேன்னா அது 100 வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் வருதா, இதேமாரி தான். இப்போ திருப்பியும் நம்ம ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்து ரெக்டாங்கிளை கொடுத்து இப்போ லைட்டு மாறிக்கணும். மறுபடியும் அதேமாரி மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்மை கொடுத்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை அந்த கீழே இருக்க அந்த 3வது ஆப்ஷனை டச் பண்ணிட்டு நடுவில் அந்த பின்னை பண்ணிட்டு ஹரிசாண்டல் வெர்டிக்கல் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மறைக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு திருப்பி அந்த கலர் ஆப்ஷன் கொடுத்து அந்த பின்னை யூஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த மேலே இருக்க கலரே அந்த ப்ரொஃபைல் கலரையே பேனர் கலர்லேயே வச்சு ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்தோன்னே இப்போ ஓகே ஆகிட்ருக்கோம். இப்போ காணாமல் போயிடுச்சா, திருப்பி இவரு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வந்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்பரு நம்ம லைக் எவ்வளோ அந்த லைக் எப்போ நம்ம டச் பண்ணிக்க வேண்டியதான். டச் பண்ணிட்டு இதில் ஃபாண்ட் ஒன்று இருக்குது, லைக் வந்து வேறு மாரி தெரியும் நம்பர்ஸ்லாம். ஃபாண்ட் வந்து நான் டைப் பண்ணுற பாருங்கள், அந்த மேலே டைப் பண்ணிக்கோங்க. தேடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் நான் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். PAT போட்டுங்க, பாட்டுவா 1 regularனுக்கா இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்மளோட ஃப்ரீ ஃபயர் ஃபாண்ட்டே கரெக்டாக வரும் அந்த லைக்கு. நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள், மற்ற யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள். அதேமாரி ஈவினிங் வச்சுட்டு இதை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாச்சு. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு திருப்பியும் நம்ம அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த டபுள் பின் பண்ணி ஹாரிசாண்டல் வெர்டிக்கல் அதேமாரி நம்ம செட் பண்ணிக்க வேண்டியதான். நான் எப்படி எப்படி பண்ணுறேன்னா அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். அதுதான் நம்ம இது பெருசாகிட்டு கரெக்டாக அந்த லைக் பட்டன் மேலே வச்சுனோம். நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா நம்ம செக் பண்ணுன்றதுக்கோசம் அந்த கீழே இருக்க ஐ பட்டன் ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்ம பழைய அந்த ரெக்டாங்கிள் போட்டு மறைச்சது நம்மளுக்கு விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ ஃபாண்ட்டு நம்ம டைப் பண்ணதான் அதுக்கு அதே ஸ்டைலில் நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டு
இது அதே மாதிரி இதுக்கு ஆட் எஃபெக்ட் கொடுக்கும். ஆட் எஃபெக்ட்லாம் கீழே டெக்ஸ்ட்னு இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்து கவுண்ட் அப் அண்ட் டவுன் இருக்கும், அதை கொடுத்து திரும்பி மெஸ்டில் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அதேமாதிரி தான் இல்லை ஆட் என்னக்கா, ஆடில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஃபுல்லாக மைனஸ் கொண்டு போயிடும், மைனஸ்னால் ஜீரோ வச்சுடணும், லைக்கை வச்சு திரும்பி பின் பண்ணிடணும். பின் பண்ணிட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட்டில் வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான் திரும்ப பைய பொசிஷன் நம்ம கொண்டு வந்துடணும். இப்போ நான் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு நம்மளை லைக் எவ்வளோ அந்த லைக் கொண்டு வந்துட்டு இருப்பேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த நடுவில் ஒயிட் பாயிண்ட் கட்டுதான், அதுதான் நம்ம பழைய பொசிஷன் பாயிண்ட்டு எப்பவுமே காட்டாது. கரெக்டாக அந்த பொசிஷன் நான் வச்சுட்டேன். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இப்படி வருது மட்டும் பக்காவாக பாருங்கள், வேறு லெவலில் வருதான் நேமு, லைக்லாம் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம இன்னும் கொஞ்சம் நீங்கள் 10 செகண்டில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதேமாதிரி தான் இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கிளாக்கு நடுவில் இருக்க கிளாக்கை எப்படி சுத்த வைக்கலான்றது தான். இப்போ பாருங்கள் அது எப்படி வைக்கிறேன்னு, அதேமாதிரி ரவுண்டு சிம்பிள் குத்துவோம், ப்ளஸ் குத்து, ரவுண்டு சிம்பிள் குத்து, அதுக்கேற்ற மாதிரி அந்த நடுவில் கொடுத்து ஹாரிசன்டல் வெர்டிகலை கரெக்டாக வர மாதிரி அதை மறைக்கிற மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. மேட்ச் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு அதேமாரி தான் இந்த கலர் நம்ம மேலே இருக்க அந்த பேனர் கலரே இதுக்கும் வைக்கணும். அதேமாதிரி திருப்பி டச் பண்ணிட்டு பெயிண்ட் ஆப்ஷன் கொடுத்து நம்மளுக்கு ஏற்ற கலர் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் அந்த பென்னு யூஸ் பண்ணி அதேமாரி அந்த பேனரை டச் பண்ணிட்டு இதை ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டு இப்போ அந்த கலர் வந்து நம்ம செட் ஆகிடுச்சு. இப்போ திரும்பி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுணும், ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அந்த மெயின் ப்ராஜெக்ட் இமேஜை இப்போ டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு மேலே அந்த ப்ளஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஐக்கன் இருக்கும், அதை டச் பண்ணிட்டோன்னே டூப்ளிகேட் லேயர் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த டூப்ளிகேட் பண்ண லேயரையும் சர்க்கிள் இமேஜையும் கொடுத்தீங்கன்னா மேலே வந்து மூணு ஆப்ஷன் காட்டுது பார்த்தீங்கன்னா, அதில் நடுவில் இருக்க ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா இப்போ குரூப் அண்டு மாஸ்க் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அந்த குரூப் அண்டு மாஸ்க்கை டச் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு திருப்பி அந்த ஐக்கன் இருக்கும், அதை கொடுத்து வந்து செகண்ட் ஐக்கான் ஒன்றுக்கும் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பின் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு இருக்கிறத பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு எண்டுக்கு அதை மூவ் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே அதை சுற்றணும். அது நம்ம ரொட்டேட் ரொட்டேட் அப்படியே சுற்றி 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 விட்டுற வேண்டியதான். அப்போ நான் எப்படி பண்ணுறேன்னா அதே பேர் பண்ணுங்கள், டி டிடி உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ அந்த ஸ்பீடு நான் வச்சுக்கலாம். நான் இப்போ 7x ஸ்பீடுக்கு நான் வச்சுருக்கேன், வச்சு நம்மளுக்கு தவிர இடத்துல வச்சுக்க வேண்டியது தான். அப்போ அந்த கிளாக் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ வச்சுக்கலாம், ஸ்லோ வேணா ஸ்லோ எக்ஸில் வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணி காட்டுற பாருங்கள் எப்படி வருதுன்னு, வேறு லெவலில் இது பார்த்தாலே பாருங்கள் இதேமாரி தான். அதுக்கப்புறம் அவள் தான் இது திரும்பி மேலே அந்த ஆப்ஷனுக்கும் அதை கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேங்க. செட்டிங்ஸ் பக்கத்தில் ஆப்ஷனை கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுக்கும், அதை கொடுத்தீங்கன்னா தான் சேவ் டு கிளாரி ஆகும், இல்லைனா வந்து டிராஃப்ட்லேயே தான் இருக்கும். சேவ் டு கிளாரி கொடுத்துட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து அந்த எலைட் மோஷனில் போயிட்டு நம்ம இப்போ எடிட் பண்ண இதுவை ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்து இப்போ அந்த வீடியோவை நம்ம இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிராப் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த ரேங்க்கு பேட்ச் சேர்கிற மாதிரி திருப்பி அதே இதுமாரி பண்ணி விட்டணும். பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இமேஜை டச் பண்ணிடணும். ஃபஸ்ட் இமேஜை டச் பண்ணிட்டு மாஸ்க் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கீழே திரும்பி ஆப்ஷன் வரட்டும், அதை டச் பண்ணிட்டு மூணாவது ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதில் ஜூம் அவுட் பண்ணுறேங்க. அப்போ தான் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆனால் இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு சூப்பராகும். ஃபஸ்ட்டு எதுனா ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணுறதுக்கப்புறம் நாலாவது ஆப்ஷனை கொடுத்து எந்த ஆங்கிள்லேருந்து உங்களுக்கு அதை ரைட் டு லெஃப்ட் டிஸ்பிளே ஆகணுமா, லெஃப்ட் டு ரைட் டிஸ்பிளே ஆகணுமா, ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக இந்த பக்கம் நான் பண்ணுற மாதிரி இழுத்து விட்டுருங்க. இதை வந்து இந்த சைடு பார்க்குற மாதிரி அது ஃபுல்லாக பண்ணி விட்டு பின் பண்ணுறங்க. அந்த ப்ளஸ் ஆப்ஷன் சைடில் டைமண்ட் ஷேப் போட்டுக்கிட்டு அந்த ஆப்ஷனை போட்டு பின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கரெக்டாக வச்சு திருப்பி அதோட பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. பாருங்கள் அந்த ஒயிட் டாட்டு நடுவில் அந்த கோடு போட்டிருக்கோம், அதுதான் அந்த பழைய பொசிஷனு. கரெக்டாக பார்த்து அந்த பொசிஷன் கொண்டு வந்துடணும். அதேமாரி கீழேயும் அதேமாரி பண்ணி விட்டுருங்க. பண்ணிட்டக்கப்புறம் அந்த மூணாவது ஐக்கனுக்கு பார்த்தீங்களா அதை கொடுத்து திரும்பி ஜூம் இன் பண்ணுறேங்க. அதான் பழைய பொசிஷனுக்கு ஜூம் இன் கரெக்டாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஜூம் இன் ஆனால் ஒயிட் கலர் பாக்ஸ் மாரி வரும். இப்போ பாருங்கள் அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் வந்துச்சுன்னா கரெக்டாக ஜூம் இன் ஆச்சு. இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, இதான் இப்போ அந்த பழைய பொசிஷனு. வந்துட்டோன்னே திரும்பி பேக் பண்ணுறேங்க. பேக் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும், வேறு லெவலில் வந்தால் இப்போ எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி காட்டுற பாருங்கள். அதெல்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சூப்பராகும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக மட்டும் பாருங்கள். அதேமாரி தான் இப்போ இந்த ரேங்க்கையும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருப்பேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. மாஸ்க் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து அதேமாரி தான் நான் எப்படி பண்ணால் இதை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதேமாதிரி நாலாவது ஐக்கான கொடுத்து நம்மளுக்கு ஏற்ற டைரெக்ஷனில் ரைட் டு லெஃப்டாக லெஃப்ட் டு ரைட்டாக நம்ம அதுமாரி வச்சுக்கிட்டோம். வச்சுக்கிட்டு அதுமாரி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதேமாரி தான் ஓகே கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எத்தனை பின் பண்ணிடணும். அந்த டைமண்ட் ஷேப்பை கொடுத்து பின் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் எப்படி இப்படி பண்ணுறேன்னு. பின் பண்ணிட்டு திருப்பி லாஸ்ட்டில் போயிட்டு அதோடய பழைய பொசிஷன் கொண்டு வந்து விட்டுணும். இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன், இது எக்ஸ்டெண்ட் பண்ணலை வெளியே, அதனால் இது இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம ஒரு 10 செகண்ட் அதாவது ஒரு 5 செகண்ட் மேலே போயிருக்கோம், இதையும் அதேமாதிரி 5 செகண்டுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக ரெண்டுமே 10 செகண்ட் ஆகும். ஒரு 4.5 செகண்ட் 5 செகண்ட் வச்சா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ஷோ ஆகும்போது இன்னும் கொஞ்சம் சூப்பராகும். அதுக்கு தான் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதேமாரி தான் இப்போ திருப்பி லாஸ்ட்டில் வச்சு அந்த பழைய பொசிஷன் கொண்டு வந்து வச்சுருந்தோம். ஒரு பாருங்கள்
நீங்கள் பொசிஷன் கொண்டு வந்து அந்த மாதிரி ஜூம் இன் பண்ணி விட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது மட்டும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன், அந்த எஃபெக்டை நம்ம ஆட் பண்ணோம்ல அந்த அதில் போயிட்டு நீங்கள் அந்த எஃபெக்ட் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா உங்களுக்கு வேறு எஃபெக்ட் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதேமாதிரி ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ண எஃபெக்ட் வந்து இப்போ நான் இந்த ஃப்ளேமிங் எஃபெக்ட் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதை ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்து கொடுத்துருவோன்னே பிளெண்டிங் அண்ட் ஒபிசிட்டிங்க பார்த்தீங்களா அதை கொடுத்து லைட் அண்டுக்கு பாருங்கள் லைட் அண்ட் ஆப்ஷன் கொடுத்து நான் ஸ்க்ரீனு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு எதனா ஆப்ஷன் செட்டிங்ஸ் வேணால் நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனு கொடுத்து நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒபிசிட்டி கம்பெனினா இப்போ ப்ளே பண்ணி காட்டுற பாருங்கள் வேறு லெவலில் இருக்கா, இப்போ அந்த ஃப்ளேமிங் எஃபெக்ட்லாம் போட்டு சூப்பராகும். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஃப்ளேமிங் எஃபெக்டை போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க எப்படி அந்த இன்ட்ரோ மேக் பண்ணுறதுன்றத. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பாட்டை ஆட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுங்க. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தோடனே ஆடியோன்னு இருக்கும் அது ஆடியோவில் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் சும்மா கேஜிஎஃப் சாங்கை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோவில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.